இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தொலைபாலம் நிகழ்ச்சியில இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை பத்தியும் அதற்கான தீர்வுகளை பத்தியும் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மேல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்க வந்து பிபி அப்படிங்கறது வந்து சும்மா ஒரு நம்பர்ல டிசைட் பண்ணிட முடியாது, ரத்த அழுத்தம்ங்கிறது ஒரு நம்பர்ல முடிஞ்சிடாது, அது ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லைங்களா? சோ அந்த ரேஞ்ச் ஹை பிபினா, அதாவது உயர் ரத்த அழுத்தம்னா என்ன ரேஞ்ச்ல இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா. முதல்ல வந்து நம்ம வந்து நார்மல் பிளட் பிரஷர், ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 110-80 இந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஸோ எந்த அளவு ரத்த அழுத்தம் வரை நார்மல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா 120 அப்பர் லிமிட் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர், 80 டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர். ஸோ இதுக்கு கீழே இருக்கும் பொழுது, ஸோ அப்போ எந்த அளவுக்கு லோவர் ரேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 90 mm to 120 mm சிஸ்டாலிக். ஸோ இப்போ எனிபடி இஸ் ஹேவிங் த பிளட் ப்ரெஷர் பிட்வீன் 90 to 120 சிஸ்டாலிக், ஃபார் எக்ஸாம்பிள் 96-100, அதே மாதிரி டயஸ்டாலிக் 60-80. 90-120 வரைக்கும், 60-80 டயஸ்டாலிக் இருந்தா அவங்களுக்கு நார்மல் பிளட் பிரஷர். சோ அப்ப கேட்கலாம், அப்ப டாக்டர் எனக்கு 126-84 இருக்கு என்ன? உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது எலிவேட்டட் பிளட் பிரஷர் சொல்றாங்க. இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு கமிட்டி வந்து நம்ம வந்து வெவ்வேறு ரிசர்ச் நடக்குது வெவ்வேறு ஊர்களில். நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ணக்கூடியது இந்தியன் சொசைட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கார்டியாலஜி, அமெரிக்கன் சொசைட் ஹைப்பர் டென்ஷன், யூரோப்பியன் சொசைட்டி. ஸோ இது போன்ற பல்வேறு நிறுவனங்கள், அதாவது வந்து சொசைட்டினா அவங்க வந்து இந்த ஹைப்பர் டென்ஷனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது என்னென்ன பாதிப்புகள் வருது, என்னென்ன மருந்துகள் சாப்பிடலாம்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு கடந்த 15 ஆண்டுகளில் வந்து பிளட் ரத்த அழுத்தத்தினுடைய அளவு குறைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக முந்தினா 140 மேல், 90 அதிகமாக இருந்தால் தான் உயர் உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வேறு வாழ்க்கை முறை மாற்றங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எல்லாம் பண்ணி நீங்க வராம தடுத்துக்கங்க, உப்பு கம்மியா சாப்பிடுங்க, கொழுப்பு சத்து அதிகமா சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி சொல்லி. சோ ஸ்டேஜ் 1 அப்படிங்கிறது 130-130, திஸ் இஸ் தி லேட்டஸ்ட் கைட்லைன்ஸ். ஆனா நம்ம நிறைய பேர் இங்க நம்ம வந்து பிராக்டிக்கலா ஃபாலோ பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போ உங்களுடைய ரத்த அழுத்தம் 140 மேல அதிகமா சிஸ்டாலிக்கும், டயஸ்டாலிக் 90 மேல இருந்தாலும் நம்ம இது பண்றோம். ஆனா இப்ப லேட்டஸ்டா வந்ததுபடி 130-139, 80-89 ஸ்டேஜ் 1 சொல்றோம். மோர் தென் 140-90 வந்து ஸ்டேஜ் 2 சொல்லிட்டாங்க. சோ இதனால பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. 10 mm தான் அதிகமா குறைச்சிருக்காங்களே ஒழிய, பட் இதனால நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்துட்டு நம்ம அந்த 10 mm கீழே வச்சா நல்லதுதான், பிபி 130 வச்சா ரொம்ப நல்லதுதான். அப்பவே கொஞ்சம் உஷாராயி நம்ம சாப்பிடுறது, நம்ம வந்து சப்போஸ் ஒபிசிட்டியா இருக்கோம்னா நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி நல்லா வாக்கிங் பண்ணுவோம், கலோரி கன்சம்ப்ஷனை குறைச்சிக்கிட்டு நம்ம வெயிட் வந்து நார்மல் வெயிட் மெயின்டைன் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ப்புகள், இந்த ரத்த உயரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கலாம். ஓகே சார், நீங்க சொல்றீங்க இந்த ஒபிசிட்டி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ இப்போ ஹை பிபிக்கு இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்றீங்க இல்லையா? எதனால இதெல்லாம் ஒரு காரணம்? ஒபிசிட்டின்றது பாத்தீங்கன்னா உடல் பருமன், ஓகேவா? குண்டா இருக்கிறதுனால எப்படி உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது? அதனால பம்பிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிடுதா? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நார்மலா வந்து ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ஹைட் ரெண்டு பேராமீட்டர் முக்கியமானது. இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் இருந்தாலும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நீங்க கேக்குற மாதிரி உடல் பருமன் எப்படி அதிகப்படுது அப்படின்னு சொன்னா, உடல் பருமனால வந்து உங்களுக்கு வந்து டிஸ்லிபிடிமியான கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து நீங்க வந்து ரத்த குழாய்களை படிவு ஏற்படுத்தலாம். ஸோ அந்த படிவு ஏற்படனால நார்மலா வந்து உங்களுக்கு வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் என்பது பாத்தீங்கன்னா வயது அதிகமாக அதிகமாக அதனுடைய இன்சிடென்ஸ் கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா ரத்த குழாய்கள் வந்து ஸ்டிஃப் ஆயிருது, அதுக்கு பேர் ஆர்டிரியோஸ்க்லரோசிஸ் பேர். ஆனா அந்த ஆர்டிரியோஸ்க்லரோசிஸ் ப்ராப்ளம் யூஸ்வலா வந்து 50-60 வயதுக்கு மேல வரக்கூடியது. இப்போ வந்து இந்த ஒபிசிட்டி இருக்கிறதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வரலாம், டிஸ்லிபிடிமியான்ற ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதெல்லாம் ஒரு காரணியான ஒழி. பட் ஆனால் ஏன் வந்து எக்ஸாக்டா வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து சரியான முறையில் இன்னும் இது பண்ண முடியலை. ஸோ ஒபிசிட்டி பீப்புள் கேன் ஹவ் ஹை பிளட் ப்ரெஷர் பை ரெடியூசிங் த வெயிட் அட்லீஸ்ட் 10% தே கேன் ஹவ் அ ரிடக்ஷன் இன் த பிளட் ப்ரெஷர் சோ தட் மார்ட்டாலிட்டி. ஸோ பேசிக்கலி இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற விஷயம், இந்த ஃபேட் அப்படிங்கிற விஷயம் வந்து படிவுகளை ஏற்படுத்துறதுனால இந்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது ஃபியூச்சர்ல வந்து அது ஹார்ட் அட்டாக்ல கொண்டு விடலாம். அதான் நம்ம வந்து கரெக்டா கண்ட்ரோல் பண்ணாத போது அது விடலாம். ஓகே சார், ஓகே. ஸோ அதாவது இப்போ இந்த ரத்த அழுத்தம் வந்து ஒரு பெரிய வியாதி, ஒரு பெரிய விஷயம், ஹார்ட்டுக்கு ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்பு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால கண்டிப்பாவே மற்ற ஆர்கன்ஸும் மற்ற உறுப்புகளும் பாதிப்பு அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும், எந்தெந்த உறுப்புகளுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படும் சார் இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாத்தீங்கன்னா
ஏன் நம்ம வந்து ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கோன்ற முக்கியமானது. ஏன்னா இந்த வந்து ரத்த அழுத்தம்ன்றது நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு நம்பர், இது வந்து பம்ப் பண்ணுறதுனால ரத்தம் வந்து ரத்த குழாய்களை ஓடும்போது வரக்கூடிய ஒரு அழுத்தம் சொல்லும் சொல்கிறோம். ஆனால் இது என்ன பாதிப்பு, உயர் ரத்த அழுத்தம் என்ன பாதிப்பு, 160/90 இந்த மாதிரி இருக்கும் பொழுதுனா நீங்கள் மிக முக்கியமான உறுப்புகளான வைட்டல், தேர் கால் டார்கெட் ஆர்கன் சொல்லுது, எண்ட் ஆர்கன், மூளை, கண் ரத்த குழாய்கள், அது மட்டும் இல்லாமல் இதயம், சிறுநீரகம் போன்ற முக்கியமான உறுப்புகளை பாதிப்படை செய்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் தட் கேன் லீட் ஆன் டு செரிபரோ வேஸ்குலர் ஆக்சிடென்ட், ஸ்ட்ரோக் உண்டாக்கலாம், ரெட்டினோபதி, கண்ணில் ரத்த கசிவு ஏற்படுத்தலாம், மிக அதிகமான ரத்த அழுத்தம் உயர இருக்கும் பொழுது. அப்புறம் ரத்த குழாய்களில் வந்து பாருங்கள் ஆர்டிரோஸ்க்ளெரோசிஸ், ஹை பிளட் ப்ரெஷர் இட்செல்ஃப் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகப்படுத்தலாம். அது இல்லாமல் எண்டோதிலியல் டேமேஜ் உருவாகி கொலஸ்ட்ரால் படிவு உண்டாகி பின்னாடி வந்து இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் வரலாம், அந்த ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகளாவில் வந்து சிறுநீரக பாதிப்பு மிக அதிகமாக போயிட்டு இருக்குது. உலகளாவில் சிறுநீரக பாதிப்பு மிக முக்கியமான காரணம் டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் இஸ் த லீடிங் காஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர், க்ரானிக் கிட்னி டிசீஸ், பட் ஹைப்பர் டென்ஷன் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஈக்குவலி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கிட்னி டிசீஸ். ஸோ இந்த மாதிரி வந்து வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பாதிப்படைய செய்யறதுனால தான் ரத்த அழுத்தத்தை நம்ம கட்டுக்குள்ளே வச்சிருந்து அந்த பாதிப்புகளை வராமல் தடுக்க முடியும். சோ இருதயத்துல ஏற்படக்கூடிய இந்த ரத்த அழுத்த பிரச்சனை வந்து மத்த ஆர்கன்ஸையுமே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா ரத்தம்ங்கிறது எல்லா உறுப்புகளுக்குமே போகக்கூடிய ஒரு விஷயம். அதுலயே ரத்த குழாய்கள் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மூளையில ரத்த குழாய்கள் இருக்கு, சிறுநீரகத்துல இருக்கு, எல்லா ரத்த குழாய்களையும் நம்ம வந்து கண்டினியூஸா ஹை பிளட் பிரஷர் இருக்கும் பொழுது இட் லீட்ஸ் டு கிட்னி ஃபெயிலியர், லைக் யூனோ ஹைபர்டென்சி, நெஃப்ரோஸ்க்ளரோசிஸ். ஸோ செரிபரோ வேஸ்குலர் ஆக்சிடென்ட், உள்ள ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுத்துது மூளையில. இங்கே கண்ணில் வந்து பார்த்தா ரெட்டினோபதி, ஹைபர்டென்சி ரெட்டினோபதி, ரத்த குழாய்கள் வெடிப்பு ஏற்பட்டு ஹெமரேஜ் வந்துடலாம், ஹைபர்டென்சி பிளீட் கணக்கர் இந்த ரெட்டினா, ரெட்டினானா வெளித்திரையில பாதிப்பு ஏற்படுத்தலாம். புரியுது சார். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹை பிபி பார்த்தீங்கன்னா உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன சார்? ஒருவேளை ஹை பிபி எனக்கு வந்துடுச்சு, அப்போ ஒரு நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார், நேர்கிட்ட பேசிடலாம். ஹலோ ஹலோ, டாக்டர் பாலமுருகேசன் இருக்கிறாரு, பேசுங்க. என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ உங்களுக்கு சக்கரை நோய் கிடையாதுன்னு சொன்னா நீங்க எடுத்துக்கலாம். பழங்கள் சாப்பிட்றதுனால வந்து பொட்டாசியத்தினுடையும் மெக்னீசியம் அளவு அதிகமாகுது, அது வந்து ரத்த குழாய்களுக்கு அது நல்ல பலன் சேர்த்து ரத்த அழுத்தத்தை குறைக்குதுன்னு சொல்றதுனால இப்ப நான் வந்து அடுத்து என்னென்ன உணவுப் பொருட்கள் சாப்பிடலான்றத வந்து வந்து வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த இதை பாத்தீங்கன்னா இதுல வந்து பம்ப்கின் சீட்ஸ், ஊல் கிரெயின்ஸ்னா முழு தானியங்கள், வாட்டர் மெலன், கிவி, என்னென்ன கிவின்றது நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்காது, பட் என்னென்ன லோக்கல் அவைலபிள் அதாவது கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிடலாம், பனானா ரொம்ப எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாழைப்பழம், அதாவது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இந்த நட்ஸ், சில விதமான வந்து பருப்பு வகைகள், கேஷ்யூநட் போன்றத அளவா ரொம்ப அதிகமா சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து இந்த பிளாக்ஸ் சீட்ஸ் சொல்லக்கூடிய சில விதமான இதெல்லாம் நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கலாம். பழங்களை பொறுத்தளவுக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ வாழைப்பழம் முதற்கொண்டு விலை உயர்ந்த கிவி பழம் வரை நம்ம எடுத்துக்கலாமா. வேற ஏதாச்சும் கிவிகள் இருக்காமா? நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளலாம். 2272487 2272488 அப்படிங்கிற தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு. ஸோ நம்ம வந்து இந்த ஹை பிபி பார்த்தீங்கன்னா காரணங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து வந்துடுச்சு, இப்போ நான் எப்படி இதை தடுக்கிறது, என்னென்ன மாதிரியான அதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த ஹை பிபிக்கு இருக்கு சார்? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பொதுமக்கள் வந்து எவ்வளவு பேர் நம்ம பாதிப்படைஞ்சிருக்காங்கன்றத நம்ம வந்து உலகளாவிலையும் இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் இன் த்ரீ அடல்ட் இஸ் பீங் அஃபெக்டட் பை, அதாவது 33% உலகளாவில் ஹைப்பர் டென்ஷன் இருக்கு பாப்புலேஷனுக்கு. இப்ப நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டோரியில ரூரல் அர்பன் ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறாங்க. அர்பன்னா நகரப்புறத்துல, நகரப்புறத்துல 33-40% பொதுமக்கள் ஹைப்பர் டென்ஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே இது வந்து ரூரல் ஏரியால வந்து 1/3 தான். ஏன் அப்படின்னா அவங்க நிறைய பேர் வந்து அவங்க மெஷர் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அதுதான் மெயின் ரீசன். இப்போ ரூரலில் வந்து அர்பன் ஏரியாவில் வந்து அவேர்னஸ் அதிகமாக இருக்கு. ஸோ அவங்க வந்து அதை வந்து பார்க்குறாங்க. பிளஸ் அவங்களுக்கு சில மன அழுத்தம் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம், பட் ஆனாலும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23% வந்து 25 அதிகமான 23% ஆண்களும் 22% ரொம்ப ஒன்றும் அதிகமான டிஃபரன்ஸ் கிடையாது அவைக்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் இன் த்ரீ அடல்ட்ஸ் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். பட் இதுல
அடுத்த ஸ்லைடு அடுத்த பார்ட்டை பாத்தீங்கன்னா அதுல வந்து 50% பேர் தான் வந்து சரியான மருந்து உட்கொள்றாங்க. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் தான், 1 in 3 = 33%. அதுல வந்து பாதி பேர் தான் மருந்து உட்கொள்றாங்க. அந்த மருந்து உட்கொள்றவங்க எல்லாம் பாதி பேர் தான் வந்துட்டு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, நீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மருந்து எடுத்துட்டு கொஞ்ச நாள் கண்ட்ரோல் ஆனதுமே அதை விட்டுறாங்க. இப்ப நம்ம வந்து எப்படி, நீங்க கேட்டீங்க எப்படி வந்து நம்ம வந்துட்டு இதை வந்து தடுக்கக்கூடிய வழிமுறை, அதாவது கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. ஹை பிளட் பிரஷர் பயப்பட தேவை கிடையாது. நீங்க வந்துருச்சுன்னா நீங்க வந்து வாழ்க்கை முறை மாற்றங்களை முதல்ல பண்ணுங்க. முதல்ல பண்ண வேண்டியது வந்து உப்பினுடைய அளவு குறைக்கணும். இப்போ நார்மலாக நம்ம வந்து நமக்கு நான் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவாங்க டாக்டர் நான் உப்பே போட்டுக்கிறது டாக்டர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உப்புட்ட பெண்களான வந்துட்டு பிக்கிள், ட்ரை ஃபிஷ் மற்ற அந்த மாதிரி எல்லாம் எந்தெந்த உணவில் வந்து அதிகப்படியான உப்பு இருக்கோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து உப்பே சாப்பிட்றதில்லன்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பினுடைய அளவு குறைக்கணும், இதெல்லாம் முதல் தவிர்க்கணும். பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கணும். நீங்கள் ஒரு நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும்னா சோடியம், அதாவது சால்ட், சோடியம் குளோரைடுன்றதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவு தான் எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு ஆளுக்கு. இப்ப நம்ம 4 பேர் இருக்க ஃபேமிலினா ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும். நமக்கே தெரியும் இதோட அதிகமா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒண்ணு முக்கியமான ஒண்ணு. அப்புறம் பழங்கள்ல நம்ம வந்து உட்கொண்டது ஒரு 3 to 5 சர்விங் சொல்றாங்க. அது அவங்களுடைய வசதியை பொறுத்து கொய்யாப்பழம் முதற்கொண்டு வாழைப்பழம் முதற்கொண்டு என்ன வேணாலும் பழங்களையும் உட்கொள்ளலாம். பட் சக்கரை நோயாளிகளா இருந்தா பழங்களுடைய அளவு குறைச்சிக்கணும். உடல் உழைப்பு முக்கியமானது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்றது என்னன்னா டெய்லி வந்து நம்ம வந்து 30 நிமிடம் பிரிஸ்க் வாக்கிங், அவங்களுடைய வயதுக்கு தகுந்தாபடி சைக்கிளிங் பண்ற சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்றவங்க ஸ்விம்மிங் பண்ணலாம், வாக்கிங் பண்றவங்க வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் பண்றவங்க ஜாகிங் பண்ணலாம், ட்ரெட்மில் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். 30 நிமிடம் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு வாரத்திற்கு 5 முறை அவங்க உடற்பயிற்சி பண்ணலாம். நம்ம இதெல்லாம் வந்து வாழ்க்கை முறை மாற்றங்கள். அது இல்லாமல் நம்ம வந்து மாத்திரைகள் மருத்துவரிடம் சென்று தக்க முறை எடுத்துக்கணும். உயர் ரத்த அழுத்தம் பத்தி, இருதய நோய்கள் பத்தி, அதோட ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். நேயர்கள் அனைவருக்கும், நேயர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சார், இப்போ நம்ம வந்து ஹை பிபியோட காரணங்கள் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் டாக்டர் பாலம். சொல்லுங்க. குட் ஈவினிங் டாக்டர் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க சார். எனக்கு கோட்டை குரட்டை அதிகமா வருது. ஓகே, நல்ல கேள்வி, சொல்லுங்க சார். அதனால வந்து ஹார்ட் டிசீஸ். அதனால உங்களுக்கு உடல் பருமன் அதிகமா இருக்கா? ஒபிசிட்டி, வெயிட் எவ்வளவு இருக்கு? உடல் பருமன் என்பது ரத்த அழுத்தத்தை எப்படி அதிகமா உருவாக்குதுன்னு சொல்லும் பொழுது இந்த அப்செட் ஸ்லீப் ஆப்னியா, நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க, குரட்டன் சொல்றீங்க இல்ல, இரவு நேரங்களில் நீங்க படுத்து தூங்கும் பொழுது உங்களுடைய அந்த தாடை பின் கீழ்ப்பதற்கு கூடிய வந்து மசில் ஆனது இந்த நாக்க பின்னாடி தள்ளுறதுனால உங்களுக்கு தூக்கத்தினுடைய ஆக்சிஜன் என்ட்ராகக்கூடிய அந்த அளவு குறைகிறது. அதனால நீங்க என்னன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்னியா, அந்த மூச்சு தடைபடுற மாதிரி ஆகி திருப்பி வந்து உங்களுக்கு அந்த குரட்ட சத்தத்துல வந்து திருப்பி வந்து ஆப்னியா ஹைப்பர்பனியா அப்படின்ற ஒரு ஸ்பெல்லு. சோ இந்த மாதிரி தொடர்ந்து நைட் நேரத்துல வந்து உங்களுக்கு இந்த குரட்டை வர்றதுனால காலையில என்ன ஆகும்னா ஏர்லி மார்னிங் ஹெட் ஏக், உங்களால வந்து காலையில வந்து அந்த வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத, இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் தட் இந்த அப்செட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்செட் ஸ்லீப் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ஷன் டு த ஸ்லீப், அதாவது அந்த தூக்க தடை ஏற்படுது. இதனால இந்த உங்களுடைய அந்த தாடைக்கு கீழ்ப்பதற்குரிய சதையானது அந்த நாக்க பின்னால தள்ளி அந்த உவுலான்னு சொல்லக்கூடியது வந்து திடீர்னு வந்து அதிர்றதுனால வரக்கூடியது அந்த குரட்டை. இதனால உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அப்செட் ஸ்லீப் ஆப்னியா இதுவே உயர் ரத்த அழுத்தத்தையும் அதனால வரக்கூடிய கார்டியாக் ஃபெயிலரை ஏற்படுத்தலாம். சோ நீங்க அப்ப வந்து உங்களுடைய உடல் எடையை குறைச்சு காது மூக்கு தொண்டை நிபுணரை பாத்தீங்கன்னா அதுக்கு சில வழிமுறைகள் சொல்லுவாங்க இந்த அப்செட் ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளத்துக்கு. தொழில்முறை பாடகரா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த பாட்டு பாடும் பொழுது இந்த மாதிரி மூச்சு இழைப்பு வருகிறது, மூச்சு இழைப்பு அதாவது ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத் வருதுன்னு சொன்னா நீங்க வந்து மருத்துவர்கிட்ட காட்டி உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கான்னு பாத்துக்கலாம். ஆனா வந்து அதுக்காண்டி பாட்டு பாடுற எல்லாத்துக்கும் வந்து தம் பிடிச்சு பாடுறதுனாலயோ இல்ல நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க தம் பிடிச்சு வாசிக்கிறதுனாலயோ அவங்கவுங்க தொழில் செய்யறதுனால வந்து அந்த உயர் ரத்த அழுத்தம் எதுவும் வராது. இருதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நேயர்கள் நீங்களும் பங்கு கொள்ளலாம். 2272
4827224782 அப்படிங்கிற எண்களை தொடர்பு கொண்டு வெளியூர் நேயர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டைப் பண்ணி கால் பண்ணுங்க. இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் பாலமுருகேசன் சார் இருக்காரு, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், என்னோட பேர் தங்கராஜ். சொல்லுங்க தங்கராஜ். சொல்லுங்க சார், கேக்குதா? இந்த பிரஷர்னா கால் வீக்கா இருந்துட்டே இருக்குமா சார் ரெகுலரா? இல்ல, பிரஷர்னால கால் வீக்கா இருக்காது. இப்ப எத்தனை வருஷமா உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கு? ஹை பிளட் பிரஷர், ஹைப்பர் டென்ஷன். கண்டுபிடிச்சிருவாரு. அது இல்லாம கால் வீக்கம் வருதுன்னு சொன்னா சிறுநீரக பாதிப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். யூரின் வர்றது கம்மியா இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா சிறுநீரக பாதிப்பு இருக்கான்னு சொல்லி நம்ம பரிசோதனை பண்ண வேண்டியிருக்கும். சார், இது டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு சார். வெயிட் டேப்லெட் அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சேன் நான். ஸோ டேப்லெட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இருக்குதுன்னு சொன்னா நீங்க வந்து சிறுநீரக பரிசோதனை, அதாவது பிளட் யூரியா சீரம் கிரியேட்டின், அதாவது உப்பு சத்தினுடைய அளவு அதிகமா இருக்கா இல்லையா, கிட்னி பாதிப்பு இருக்கா இல்லையா, புரதச்சத்து எதுவும் லாஸ் ஆகுதா, யூரின் புரோட்டீன் யூரின் அளவு இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று இந்த பரிசோதனைகள்லாம் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிய வரும். நன்றி. இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களும் வந்து நிறையா கேள்விகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் இருதயத்தில் ஏற்படக்கூடிய பெரிய நோய்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரத்த அழுத்தம்னு ஒன்று சொன்னீங்க. அது இல்லாமல் இஸ்கேமிக் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த இஸ்கேமிக் ஹார்ட் டிசீசஸ்னால் என்ன சார், அது என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது இருதயத்துக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்கேமிக் ஹார்ட் டிசீஸ் என்னென்னா, இதயம் தான் வந்து உடலுக்கு எல்லா பாகங்களுக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணுது. இதயத்துக்கும் ரத்தம் வேணும்ல, ரத்தம் ஓட்டம் வேணும்ல. ஸோ இதயத்துக்கு ரத்தம் அளிக்கக்கூடிய ரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து மகாதமனி அயோட்டாலேருந்து வருது. அயோட்டாலேருந்து வந்து ரெண்டு ரத்த குழாய்கள், வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு ரத்த குழாய்கள் இருக்கு. அந்த ரத்த குழாய்கள் வந்து நமக்கு வந்துட்டு இதயத்துக்கு ரத்தத்தை செலுத்துது. ஸோ இந்த ரத்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரோவாக தான் இருக்கும். டயமீட்டர் ஆஃப் த கொரோனரி ஆர்டரி, கொரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம். இதை கொரோனரி ஆர்டரினா ரைட் சைடில் இருக்கிறது, லெஃப்ட் சைட், லெஃப்ட் கொரோனரி ஆர்டரி. ஸோ இந்த ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் பொழுது நம்ம வந்து, ஏன்னா இதயத்துக்கு இதயம் தான் பம்ப் பண்ணுது, இதய தசைகளுக்கு ரத்தம் அளிக்கக்கூடிய குழாயில் அடைப்பு ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தை இஸ்கீமிக் கண்டிஷன் சொல்கிறோம். இப்போ வந்து அது 100% அடைப்பாக இருந்தால் அது மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், ஹார்ட் அட்டாக். இல்லை 50-60% இருந்தும் பொழுது அது வந்து வெவ்வேறு விதமான அன்ஸ்டேபிள் ஆஞ்சேனா, நான் எஸ்டி எலிவேஷன் எம்ஐ போன்ற வெவ்வேறு விதமான ப்ராப்ளங்களை நம்ம அது உண்டாக்குது. ஆனால் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு குறையும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்ளத்தை உண்டாக்கும். அது ரெஸ்டில் இருக்கலாம், இல்லை வந்து எக்ஸசனில் இருக்கலாம், அந்த மாதிரி. அதை எக்ஸசன்னா நம்ம ஒரு பஸ்ஸை ஓடி பிடிக்க போகிறோம், அந்த நேரத்தில் கூட வரலாம். அதான் வந்து இஸ்கெமிக் ஆர்டர்ஸ், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிஸ்ஆர்டர்ஸ். ஓகே, இருதயத்துக்கு ரத்தம் கம்மியாக போகிறதுனால ஏற்படக்கூடிய நோய் தான் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த இதை முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா, சிம்டம்ஸ் இருக்கா இதுக்கு? இருக்கு. நம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, நம்ம இந்த கேள்விக்கான பதில் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். டாக்டர் பாலமுருகேசன் சார் இருக்காரு, பேசுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ரத்த அழுத்தம் லோல இருந்ததுங்க சார். சரி, எவ்வளவு இருந்ததுமா? நீங்க சொன்ன அளவு மாதிரி 60க்கு கீழே இருந்தது சார், லோவா இருந்தது. 60 கீழே இருந்தது, ஓகே. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உணவு முறை டேப்லெட்டால அது சரியாயிடுதுங்க சார். சரி, இப்ப நார்மலா இருக்கா? இப்ப நார்மலா இருக்கு சார். ஆனா எனக்கு இந்த தொந்தரவுக்கு அப்புறம் வீசிங் வந்துருச்சு சார், இருக்கிற மாதிரி தொண்டையில இருந்து. பட் அது தனி ப்ராப்ளம்லமா? வீசிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர்வே டிசீஸ், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏர்வே டிசீஸ் சொன்னீங்கன்னா வந்து உங்களுக்கு நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த காற்று குழாய்கள்ல வந்து அடைப்பு ஏற்படலாம், வரக்கூடியது பிராங்கியல் ஆஸ்மா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடியது. சோ அதுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. சரிங்க சார். ஆனா இந்த வீசிங் இருக்கிறதுனால கெட்ட ஸ்மெல், ரோட்ல போகும்போது ஏதாவது ஸ்மெல், சென்ட் யாராவது போட்டுனதா கூட அந்த ஸ்மெல் வந்தா கூட சாப்பிட்டதெல்லாம் வாந்தி வந்து போடுங்க சார். அது வந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹைப்பர் சென்சிட்டி ஃபார் தட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் போடுறாங்க, அதான் நீங்க சொல்ற மாதிரி, அது வந்து உங்களுக்கு வந்து ஹைப்பர் சென்சிட்டிவ், நீங்க வந்து அதுக்கு வந்து ஓவரா உங்களுக்கு வந்து ஒவ்வாம ஏற்படுது, அவ்வளவுதான். ஆமா சார்.
ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்துட்டு வேற நுரையீரல் சிறப்பு நிபுணர் அல்லது வந்து காது மூக்கு தொண்டை நிபுணர் போய் நீங்கள் காட்டி இது பண்ணிக்கலாம். நுரையீரல் டாக்டர் பல்மன் மெடிசின் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு. அதாவது மோஸ்ட் காமன் சிம்டம் பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின். ஓகே. அதாவது மாரடைப்புனாலே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்படி வந்து கையை வச்சுட்டு தான் இது பண்றது மாரடைப்பு. ஸோ செஸ்ட் பெயின் அப்படின்றது வந்து முக்கியமான ஒண்ணு. அது எப்ப ஏற்படுது, எவ்வளவு நேரத்தில் இருக்குது, அதோட சேர்ந்து மற்ற சிம்டம் என்ன வருது. அதாவது செஸ்ட் பெயின்னா வந்து இடது பக்க மார்பில் மட்டும் இல்லாம தோடை தாடை பகுதி தொண்டை பகுதியை பிடிக்கிற மாதிரியோ இடது பக்க ஷோல்டர்லையோ இந்த கைகளுடைய இந்த அல்னார் பார்டர்ல பரவுற மாதிரி வலி இருந்தாலும் அதுவும் அந்த இஸ்கீமிக் ஹார்டிஸ் கூடிய ஒரு அறிகுறி தான். அது இல்லாமல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குறது திடீர்னு ரத்த குழாய் அடைப்பினால மூச்சு வாங்குறது வரலாம். சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்த்து போயிருது அந்த ப்ராப்ளங்கள் வருது. இந்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இல்ல ஹெவி செஸ்ட் பெயின் ஸ்வெட்டிங் அப்புறம் வந்து கழுத்துல வலி இருக்கிறது நாசியா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு வாந்தி வர்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல கூட இருக்கலாம். அது வந்து இன்ஃபீரியர் வால் மயோகார்டியல் ஃபங்க்ஷன் ரொம்ப காமன். அதாவது இன்ஃபீரியர் வால் இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கு முன்னாடி நடக்கிறதா இல்ல அப்ப அந்த எபிசோட் வர்றப்ப ஓகே ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து கட்டாயமா இதை பத்தி இக்னோர் பண்ணாம அருகில் இருக்க மருத்துவமனைக்கு சென்று எலக்ட்ரோகார்டியோகிராஃபி என்று சொல்லக்கூடிய பரிசோதனையை செஞ்சு நமக்கு வந்து இருக்கா இல்லையான்றதை கட்டாயம் கண்டுபிடிச்சிக்க வேண்டிய முக்கியமானது. அதெல்லாம் நீங்க வந்து எந்த சிம்டம் இல்லாம இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சக்கரை நோய் என்பது நமக்கு அதிகமா இருக்கிறது. அவங்களுக்கு வந்து வலியே இல்லாம சைலண்ட் இஸ்கீமியா என்று கூட வரக்கூடியது வரலாம். அதாவது வலியே இல்லாம இரவு நேரங்கள்ல மரணம் ஏற்படுகிறது. அவங்க வந்து இப்போ இந்த நார்மல் ரத்த குழாய் இந்த மேலே இருக்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரத்த குழாய் எந்த விதமான இந்த கிராஸ் செக்ஷனில் போட்டிருப்பாங்க. இது லாஞ்சிடியூஷன் கிராஸ் செக்ஷனில் லியூமன் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. இது இந்த இதில் ரத்தம் ஓட்டும். இப்போ கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து கொலஸ்ட்ரால் பிளாக் எல்லோ கலரில் இருக்கிறது. ஸோ அந்த எண்டோத்திலியத்துக்கு கீழே எண்டோத்திலியம்தான் நம்ம முக்கியமானது. இந்த எண்டோத்திலியம்னா அந்த ரத்த குழாயினுடைய லைனிங் அந்த எண்டோத்திலியத்துக்கு கீழே நீங்கள் பாருங்கள் இந்த இப்போ இங்கே வந்து இந்த அடைப்பு ஏற்பட்டே இருக்குது. இந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 50% நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதில் 100% ஓடக்கூடிய இதில் 50% இந்த இது வந்து 50% வந்து 70-80-100% ஆகும்போது அந்த மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வர்றது. ஸோ வாய்ப்புகள் கம்மி. இப்ப இதே நீங்க வச்சுக்கோங்க ஒரு 40 வயசுல ஒருத்தருக்கு சக்கரை நோய் வருது அவர் 35 வருடங்கள் சக்கரை நோயா இருந்துட்டாருனா 75 வயதுல வரத நம்ம சொல்ல முடியாது வரலாம் ப்ராப்ளம் வரலாம். சோ பட் என்ன ஒண்ணுனா சக்கரை நோயினுடைய தாக்கத்தின காரணமாக அன்கண்ட்ரோல் இருக்கிறதுனால சிறு வயசுலயே கூட வருது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வருது. ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், நான் பரிதின் ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க சார். முதல்ல ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். புதுவை தொலைக்காட்சி நிலையம் மிக சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்குது, மிக பயனுள்ளதா இருக்குது. இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார். இதய துடிப்பு அதிகமாகிறது பால்பிடேஷன் பேரு.
இதய துடிப்பு அதிகமாக அதிகமாகத்தான் இருக்குன்ற கிடையாது. சில நேரங்களில் ஆகலாம், பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி அதிகப்படியான இதய துடிப்பு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க திடீர்னு போய் செக் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபீவர் வருது, நீங்க ஒரு மருத்துவரை போய் பாக்குறீங்க, உங்களுக்கு எந்த விதமான இதய துடிப்பு அதிகமாகல, ஆனா நீங்க பிளட் பிரஷர் செக் பண்ணும் போது உங்களுக்கு வந்து பிளட் பிரஷர் வந்து 150-90, 156-90 இருக்குதுன்னா எந்த விதமான இது இல்லாம அறிகுறி இல்லாமே உங்களுக்கு இருக்கலாம் இது. சார், இப்ப பீட் துடிப்பு ஹார்ட் துடிப்பு அதிகமாச்சுன்னா அது ஒண்ணும் ஆபத்து இல்லன்றீங்க இல்லையா சார்? இல்ல, ஆபத்து இல்லைன்னு சொல்லலையே. நீங்க இதய துடிப்பு நார்மலா நான் சொன்னல, உங்களுக்கு ஒரு ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு நீங்க ஓடுறீங்க. உங்களுடைய ஸ்கெலட்டல் மசில், அதாவது தசைகளுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் தேவைப்படுது, தசைகளுக்கு, கால் தசைகளுக்கு. அப்ப வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இதயம் வேகமா பம்ப் பண்ணாதான், ஹார்ட் ரேட் அதிகப்படுத்தி பம்ப் பண்ணாதான் அந்த ஆக்சிஜன் டிமாண்ட் கிடைக்கும். ஆனா நீங்க பஸ்ல ஏறி உட்கார்ந்த பிறகோ இல்ல அந்த பட்டுக்கு இடத்தை அடைஞ்ச பொழுதோ உங்க இதய துடிப்பு நார்மலுக்கு வந்துடும். அதான் வந்து நார்மல். இதய துடிப்பு அதிகமா இருந்தா அது வந்து அரித்மியான் சொல்லக்கூடிய ப்ராப்ளம். அதாவது நீங்க இருக்கீங்க, திடீர்னு வருது 150-200 ஹார்ட் ரேட் அதிகமாயிருது, அது தொடர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து அதனால மூச்சு வாங்குறது போன்ற பல ப்ராப்ளங்கள் வருதுன்னா அதுக்கு பேர் வந்து அரித்மியான்னு பேரு. மேபி அரித்மியா, அரித்மியானா அப்நார்மல் ரிதம் இந்த ஹார்ட். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நேயர்களும் நிறையவே பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சைலண்ட் இஸ்கேமியாவை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதாவது ரொம்ப நாளாவே தெரியாமலே திடீர்னு வந்து நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுறது, தூங்கிட்டு இருக்கும் போது இறந்துடுறாங்க அந்த மாதிரி. ஸோ இதை டயக்னோஸ் பண்ண வழியே கிடையாது. இல்ல, இது டயக்னோஸ் பண்றது என்னன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப சக்கரை நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வந்து படல, நாள்பட்ட சக்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு நம்ம வந்து பரிசோதனை பண்ணும் பொழுது ECG பண்ணுவோம், எலக்ட்ரோகார்டியோகிராஃபி. அதுல ஏதாவது மாறுபாடுகள் இருந்தா அவங்களுக்கு வந்துட்டு எக்கோகார்டியோகிராஃபி என்ற பரிசோதனை பண்ணப்படும். அந்த மாதிரி எக்கோகார்டியோகிராஃபி என்ற பரிசோதனை இதய பண்ணும் பொழுது இதயத்தினுடைய ஃபங்க்ஷனிங் அளவு நமக்கு தெரியும், அஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ஃபங்க்ஷன். இல்ல அந்த இதயத்துல ஒரு பகுதி வந்து ஹைப்போகைனீசியான்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருந்தா அதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதன் காரணமாக அவங்களுக்கு வந்து ஆஞ்சியோகிராஃபி என்ற போன்ற இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு ரத்த குழாய்களை எத்தனை சதவீதம் அடைப்பு இருக்கிறது அதை கண்டுபிடிச்சு அது பண்ணலாம். ஓகே சார், வாய்ப்புகள் இருக்கிறது சார், முதல்ல கண்டுபிடிக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, புரியுது சார். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம், ஓகேவா, இந்த ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இது கேஸ்ட்ரிக் பெயின் இக்னோர் பண்றவங்க இருக்காங்க, ஓகேவா. இப்போ ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க மருத்துவமனைக்கு போயிடுறாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக், செகண்ட் அட்டாக், தேர்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, ஓகேவா. இது கேஸ்ட்ரிக் பெயினா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இக்னோர் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நீங்க என்ன அவேர்னஸ் பண்ணுறீங்க? செகண்ட் அட்டாக்ன்றதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு இது. இப்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்றது என்னன்னா, இப்ப வந்து நாசியா இல்ல வாமிட்டிங் இந்த மாதிரி எபிகேஸ்டிக் பெயின் இந்த மாதிரி வர்றது என்னன்னா, மெயினா வந்து இதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட்ல ஆன்டீரியர் வால்னு ஒன்று இருக்கு, அதாவது முன்பகுதி, இன்ஃபீரியர் வால் கீழ்பகுதி ஒன்று இருக்கு, அப்புறம் போஸ்டீரியர் வால் ஒன்று இருக்கு, அப்புறம் ரைட் சைடு ஒன்று இருக்கு. ஸோ இதுல இந்த இன்ஃபீரியர் வால் சொல்லக்கூடிய வலது பக்க கொரோனரி, ரைட் கொரோனரி ஆர்டரி சப்ளை பண்ணக்கூடிய அந்த ஏரியா இன்ஃபெக்ஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி வரலாம். சோ இது நிறைய பேர் வந்து நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் சொல்லிட்டு அவங்க வந்து அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். சார், நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம், கோரிமேடில இருந்து. சொல்லுங்க சார். சார், மனைவி வந்து இப்ப வந்து கன்சீவா இருக்காங்க சார். ஓகே. இந்த டைம்ல வந்து எதை வந்தாலும் இப்ப நைட்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கும் போது எதை வந்தாலும் பதட்டமா இருக்காங்க, பயப்படுறாங்க. போகும்பொழுது உங்களுக்கு ரத்த அழுத்தம், ரத்தத்துல வந்து ஹீமோகுளோபின் அளவு அதெல்லாம் பரிசோதனை பண்ணுவாங்க. அதனால படபடப்பு வரதுனா நீங்க உங்களுக்கு ரத்த சோகை இருக்கலாம். உங்க மனைவிக்கு படபடப்பு இருக்கும் பொழுது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு நார்மலாவே பிரெக்னன்சில குறையும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்க வந்து அயன் ஃபோலிக் ஆசிட் மாதிரி எல்லாம் சாப்பிடணும். பட் அதுக்காண்டி இதே நோய் இருக்கா இல்லையான்னு நீங்க பாக்கணும்னா பரிசோதனை பண்ணணும், உயர் ரத்த அழுத்தம் இருக்கா இல்லையான்னு பரிசோதனை பண்ணிக்கோங்க.
வேற ஏற்கனவே அவங்களுக்கு ஏதாவது வந்து இப்ப பிரெக்னன்சின் போது வந்து இந்த வால் ஏற்கனவே சொன்ன வால் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல அந்த சமயத்துல மட்டும் அதிகமா வந்து ரொமாட்டிக் ஹார்டிஸ் சொல்லக்கூடிய ப்ராப்ளங்கள் வால் ப்ராப்ளங்கள் வந்து மைட்ரல் ஸ்டெனோசிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பிரெக்னன்சியினுடைய லோட் அதாவது இன்க்ரீஸ் இந்த பிளட் வால்யூமை வந்து காம்பன்சேட் பண்ண முடியாம பால்பிடேஷன் படபடப்பு வரலாம். சோ நீங்க வந்து அருகிலிருக்க மருத்துவமனைக்கு சென்று எலக்ட்ரோகார்டியோகிராஃப் ரத்த அழுத்தம் போன்ற பரிசோதனைகளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனைவிக்கு ஏதாவது வந்து இதே சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு தெரிய வந்துடும். ஓகே சார், இப்போ நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன? உயர் ரத்த அழுத்தம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, கொலஸ்ட்ராலும் ஒரு வித காரணம் அப்படின்னு சொல்லி, படிவுகளை ஏற்படுத்துறதுனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. சோ இன்னும் என்னென்ன காரணங்கள் இருக்கு, எப்படி எப்படி எல்லாம் தடுக்கலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு? இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இந்த ரெண்டு நான் கம்யூனிட்டி தொற்றானைகள் சொன்னீங்க, இது ரெண்டு தான் முக்கியமான ஒரு காரணம். இப்ப உலகளவில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை நோயில வந்து உலக ரெண்டாவது இடத்துல இருக்கோம். சைனா மக்கள் தொகையிலையும் சைனா முதல்ல இருக்கு, சர்க்கரை நோயிலையும் அதிகமா இருக்குது. ரெண்டாவது இடத்துல மக்கள் தொகையில இருக்கோம், நம்ம தான் ரெண்டாவது இடத்துல இருக்கும். ஏறத்தால ஒரு 65.5 மில்லியன் பாப்புலேஷன் வந்து நமக்கு வந்து சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாம சர்க்கரை நோய் வரும்பொழுது கூட வந்து அண்ணன் தம்பி மாதிரி உயர் ரத்த அழுத்தமும் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து அதுவும் வந்துருது. இது ரெண்டு முக்கியமான ஒன்று. ஸ்மோக்கிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறது வந்து இப்போ வந்து ஒரு அது ஒரு லைஃப் ஸ்டைல் இதாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்மோக்கிங் டெஃபினட்டாக வந்து ப்ரொடியூசர்ஸ் தான் தட் லாட் ஆஃப் அதில் வந்து கெமிக்கல் இருக்கிறது, நிக்கோட்டின்றது நம்ம எல்லாம் தெரியும். அது வந்து நமக்கு ரத்த குழாய்களில் படிவை ஏற்படுத்துது. மீன்ஸ் இட் இஸ் காசஸ் ஆக்சிடென்ட் அத்ரோஸ்கல். ஆக்சிடென்ட்னா நார்மல் ரத்த குழாய் இருக்கு, அந்த அத்ரோஸ் கொலஸ்ட்ரால் பதிவு நான் காட்டினேன்ல அது வந்து வேகமாக தூண்டிவிடுது. ஓகே, அது முக்கியமான ஒன்று. செடென்டரி லைஃப் ஸ்டைல் இப்போ சொல்றோம்ல, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது சிட்டிங் இஸ் அன் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங். மணிக்கணக்காக உட்கார்ந்து இருப்பதே கெடுதின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹவர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் மந்த் இதெல்லாம் தாண்டி போயிட்டா யூஸ்வலா வந்து புலச்சிருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவர் இட்செல்ஃப் இஸ் எ வெரி டேஞ்சர். ஓகே, முதல் அவர்லயே. சோ எவ்வளவு வேகமா நீங்க மருத்துவமனைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் வந்திருக்குன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரத்தத்துல அந்த அடைப்பை அந்த ரத்த குழாயினுடைய அடைப்பை போக்குவதற்கு ரெண்டு முதமான வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு மருந்து மூலமா பண்ணலாம், செப்டோகைன் அதாவது ஃபைப்ரோனோலைட்டிக் ஏஜென்ட் சொல்லக்கூடிய மருந்துகளை, டேப்லெட்ஸ் இல்ல மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம பண்ணலாம். யூஸ்வலா அது வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின் ஆரம்பிச்சதுல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நம்ம கொடுத்தாதான் அந்த படிவு அந்த ரத்த குழாய் அடைப்பு ஃபைப்ரின் போன்ற அந்த படிவு கலந்தது அது வந்து வேலை செய்யும். 6 மணி நேரத்துக்கு மேல போனா யூஸ்வலா வேலை செய்யாது. சோ அந்த நேரத்துக்குள்ள வரணும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கலா கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஆஞ்சியோகிராஃபின்றது பண்ணி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்லைடு காட்டுறேன், இதுல நீங்க பாருங்க இந்த ஸ்லைட்ல இந்த பிக்சர்ல நீங்க இதான் வந்து நம்ம இதயத்து ரத்த குழாய், இது வந்து அயோட்டா ரைட் கோர்னரி ஆர்ட்டின்னு சொல்லியிருக்கோம், இது வந்து வலது பக்கத்தில் இருக்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கோர்னரி ஆர்ட்டரி, இது லெஃப்ட் கோர்னரி ஆர்ட்டரி மெயின் கோர்னரி, இது லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங், இது ரெண்டு ரத்த குழாய். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சிகப்பாக இருக்குது, இந்த ரத்த குழாய் வந்து ஒபாசிட்டி ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இங்கே அடைப்பு ஏற்பட்டு இதுதான் பிளாக்கேஜ். ஓகே, இந்த நம்பர் ஒன்றுன்றது பிளாக்கேஜ், இந்த ரெண்டுன்றது இதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன், இந்த டிஷ்யூ வந்து டெத் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மயோகார்டியல் டிஷ்யூ டெத் ஆயிடுச்சு. இதே இது வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சியோகிராஃபி நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒண்ணு கெமிக்கலா செப்டோகைனேஸ் யூரோகைனேஸ் இல்ல அல்டிப்ளேஸ் போன்ற மருந்துகள் மூலமா பண்ணலாம். அது இல்ல பண்ணல டைம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ஆஞ்சியோகிராஃபி இதர் வந்து ஃபெமரல் ஆர்டரி கீழ இந்த வழியாவோ இல்ல ரேடியோ ஆர்டரி மூலமாவோ பண்ணி டை மூலமா செலுத்தி இங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல இப்ப இங்க பாருங்க அந்த லெப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் கோரோனரில இங்க வந்து நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க லெஃப்ட் கோரோனர் இந்த டை போட்டு ஓபாசிட்டி ஆயிருக்கு. சோ இது வந்து ஒரு சர்ஜரி மாதிரி இல்ல, இல்ல இது வந்து ப்ரோசிஜர், இது சர்ஜரி கிடையாது. ஓகே, ஒரு சின்ன கத்தீட்டர் செலுத்தி ஓகே அந்த ரத்த குழாயில நம்ம போய் வந்து அதாவது ரிட்ரோஸ்பெக்டிவா போறோம். ஓகே, அடைப்புகளை அடைப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு இது. இப்போ இது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 30 வருடங்களாக வந்து மிக அதாவது பைபாஸ் சர்ஜரி பண்றதுக்கு
இது ஒரு மாற்றம் நல்ல மக்களுக்கு இதாகுது. கண்டுதான் சார் பிடிக்குது இது. இதுக்கப்புறம் வந்து இதன் விளைவு அப்படியே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதே கத்திரத்துல ஸ்டென்டிங்கும் போடலாம். இந்த பிந்த ரத்த கூட நான் அந்த பிக்சர் வைக்கல, இந்த இவ்வளவு தூரம் இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் இல்ல 10 மில்லிமீட்டர் வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவுக்கு வந்து நீங்க பலூன் அந்த கொலஸ்ட்ரால் பிளேக்க இது பண்ணலாம், இல்ல வந்து ஸ்டென்டிங் போடலாம், ட்ரக் டிலூட்டிங் ஸ்டென்டிங்னா இப்ப வந்து இந்த அந்த ரத்த குழாயினுடைய அடைப்பை எடுத்து ஒரு வழி ஏற்படுத்தி விடுறோம் அந்த ரத்தம். ஆமா, ஸ்டென்டிங் அதாவது பெர்குட்டேனியஸ் கொரோனரி ஆஞ்சியோபிளாஸ்டி வித் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். இப்ப இந்த இருக்கக்கூடிய அடைப்பை வந்து அவங்க அப்படியே வந்து அதை ஸ்டென்டிங் போட்டு இது பண்ணிடுவோம். ஓகே, சோ இந்த ஸ்டேஜையும் கடந்துட்டாதான் அந்த பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு விஷயம். பைபாஸ் சர்ஜரி என்ன சொல்லுவாங்கனா சில இண்டிகேஷன்ஸ் இருக்கு சில இதெல்லாம். சப்போஸ் வந்து இப்ப இந்த லெப்ட் மெயின் கொரோனரி ஆர்டர் இந்த இந்த இருக்கு, இதுல வந்ததுனா அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றதுக்கு வந்து ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, லெப்ட் மெயின் கொரோனரி இன்வால்வ்மென்ட். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு வந்து பைபாஸ் இல்ல. நான் ஏற்கனவே ஒரு படத்துல காட்டினேன் உங்களுக்கு ரெண்டு மூணு ரத்த குழாயும் அஃபெக்ட் ஆயிருச்சு. ஓகே, அப்ப ஸ்டென்டிங் போட முடியாது, அப்ப பைபாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, சோ இதுல முக்கியமானவங்க வந்து டயபெடிக் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு தான் மல்டி வெசல் டிசீஸ் வருது, மல்டி வெசல் ட்ரிபிள் வெசல் டிசீஸ் சொல்லி வருது. சோ அவங்களுக்கு எல்லாம் பைபாஸ் பைபாஸ் வந்து பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு ரத்த குழாய் எஃபெக்ட் ஆயிருக்குன்னா நம்ம ஸ்டென்டிங். ஏன்னா இந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நீங்க அட்மிட் ஆகுறீங்க, ப்ரொசீஜர் பண்றீங்க, நாளைக்கோ இல்ல இன்னைக்கு ஈவினிங்க கூட சில சமயங்கள்ல போயிடுறாங்க. ஓகே ஓகே, சோ இது பெரிய வலி எல்லாம் ஒண்ணும் ஏற்படுத்துறது ஒண்ணும் இல்ல உங்களுக்கு. ஓகே சார், ஆனா மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் மாத்திரைகள் சாப்பிட வேண்டியிருக்கும் அந்த இது பண்ணாலும். பட் பைபாஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேனத்துல வந்து நீங்க வந்து கார்டியாக் பைபாஸ் பண்ணி அந்த சர்ஜரி எல்லாம் பண்றது உங்களுக்கு மூன்று மாதங்கள் வரைக்கும் அந்த மாதிரி ஆயிருது, நீங்க ஓய்வெடுக்க வேண்டிய அந்த இதெல்லாம் கிடையாதுல. ஓகே சார், ஓகே புரியுது. ஸோ இப்போ இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ரத்த அழுத்தம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த உணவு முறைகள் ஆகட்டும் இல்ல அவேர்னஸ் விஷயத்திலேயே ஆகட்டும், எந்தெந்த விஷயம் மூட நம்பிக்கை ஆனா பரவலா எல்லா மக்கள்கிட்டயும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க, இந்த மூட நம்பிக்கை தேவையில்லை ஆனா சில விஷயம் நம்ப கூடிய ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஒண்ணு மூட நம்பிக்கையை நம்பிக்கிட்டே இருக்கிறது, இன்னொன்னு நம்ப வேண்டிய ஒரு விஷயத்த நம்பாம இக்னோர் பண்றது. படித்தவங்களும் சரி படிக்காத பாமர் ஆகட்டும் என்னன்னா நிறைய பேர் என்னன்னா இந்த ஹை பிளட் பிரஷர் வந்து கண்டுபிடிச்ச பிறகு ஒரு டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்குவாங்க, மருந்து சாப்பிடறதுனால அந்த ரத்த அழுத்தம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சு வந்துடும். அளவை குறைக்கலாமே ஒழிய முழுவதுமாக நடத்த முடியாது. இது என்ன ஒண்ணுனா அதே சமயத்துல வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபாலோ பண்றது கிடையாது. இப்ப நம்மளே வந்து இப்ப நிறைய டாக்டர் என்ன பண்ணுவோம், ப்ரீச் பண்ணுவோம், ஆனா நம்மளே ஃபாலோ பண்ண மாட்டோம். அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப கடைபிடிக்கிறது கஷ்டம். நான் சொல்றேன், 30 நிமிடங்கள் டெய்லி வந்து நீங்க பிரிஸ்க் வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, 5 நாள் பண்ணுங்கன்னு சொல்றோம், ஆனா அது கடைபிடிக்க முடியாது. அதை கடைபிடிக்கணும், வாழ்க்கை முறையில கடைபிடிக்கணும், மாத்திரைகளை சரியான முறையில சாப்பிடணும், பிளட் பிரஷர் வந்து அதே மாதிரி அதிகப்படியா சில பேர் என்ன ஒவ்வொரு வாரமும் வருவாங்க, டாக்டர் எனக்கு பிபி செக் பண்ணுங்க, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பரிசோதனை பண்ணா போதும். இப்ப ஈவன் ஹோம்லயே வந்து டிஜிட்டல் அப்பாரட்டஸ் எல்லாம் வந்துருச்சு, அப்படி வேணுன்றவங்க வந்து அவங்க வந்து இந்த டிஜிட்டல் அப்பாரட்டஸ் வாங்கிட்டா நம்பர் ஆட்டோமேட்டிக்கா இது காட்டும், அந்த மாதிரி வாங்கி வச்சு அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணலாம். பிளஸ் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, டாக்டர் நான் அது சாப்பிடறதுல இது சாப்பிடறதுன்னு சொல்லி உப்பை தவிர்க்கணும், உப்பினுடைய அளவை குறைக்கணும், சர்க்கரையினுடைய அளவை குறைக்கணும், நம்ம ரீஃபைன் அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய செறிவூட்டப்பட்ட கொழுப்பு அதாவது ரெட் மீட் இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய இதே வந்து மீன் வகைகளை சாப்பிடலாம், அதுல வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி இதை சாப்பிடலாம். நம்ம வந்து இதெல்லாம் தவிர்க்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் எதுவுமே சாப்பிடறேன், ரெட் மீட் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்தரணும். பழங்களை நம்ம வந்து அதிகப்படியா உட்கொள்ளணும். இது மாதிரி இருந்து உணவு முறைகள் மாற்றங்கள், உடற்பயிற்சிகள், சரியான மருந்துகள், இதன் மூலம் வந்து ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சு நம்ம எதிர்காலத்தை நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஓகே, அதாவது நீங்க வந்து உப்பு அப்படின்னு சொல்றீங்க, இந்த ஆயில் அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ரால்க்கு ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அந்த கொலஸ்ட்ரால்னால தான் ஹை பிபி, ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா, சோ இந்த ஆயில் அப்படின்றது எந்த எண்ணெய் யூஸ் பண்றது, எந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, எவ்வளவு அளவுல யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, அந்த ஆயில்ல நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபேட்டி ஆசிட் சொன்னேன், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதாவது சரி, அப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லி. சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம் சார். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ, பிரமிளா, பாண்டிச்சேரியில இருந்து பிரமிளா பேசுறோம். ஓகே மேடம், கொஞ்சம் சத்தமா பேசுங்க, டாக்டர் இருக்காரு, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஆ சரி,
சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. இல்ல டாக்டர், எனக்கு வந்து ஜெயிச்சு மூன்றுனே இருக்குது, ரத்தம் இல்லன்றாங்க, மயக்கம், மண்டையில மயக்கம் வருது. இல்ல உங்களுக்கு ரத்தம் இல்லைன்னா ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்குன்னு சொன்னாங்களாமா? ஆமா. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுக்கு ரத்த அழுத்த சம்பந்தம் கிடையாது. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குதுன்னா வந்து உங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் டெபிசியன்சினால இருக்கலாம். நியூட்ரிஷனல் டெபிசியன்சினா உணவு நீங்க சாப்பிடாதனால இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஃபீமேலா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அதிகப்படியான ரத்தப்போக்கு, மெனரேஜியான்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம், அதிகப்படியான வந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஏற்படுறதுனால கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். எதனால வந்து உங்களுக்கு அந்த ரத்த அளவு குறைஞ்சிருக்குறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த வந்து அயன் ஃபோலிக் ஆசிட் போன்ற மாத்திரைகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா வந்து எதனால அந்த ரத்தம் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சரியாகும். அரிசி சாப்பிடுறீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ப வந்து கிராம சுரம சோகம் இருக்குன்னு அர்த்தம், அதான் ஹீமோகுளோபின் கம்மியா தான் இருக்கு. அரிசி சாப்பிடுவேன், எங்க வீட்டுக்காரர் திடீர்னு நாட்டுக்காகல தான் இறந்துட்டாரு, 1.5 வருஷம் ஆகுது. இல்ல நீங்க அந்த அரிசி சாப்பிடறதெல்லாம் நிறுத்திட்டு அருகில் இருக்க மருத்துவமனைக்கு சென்று நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ரத்தத்துல ஹீமோகுளோபினுடைய அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து 10 கிராமுக்கு கீழே இருக்குதுனாவே உங்களுக்கு வந்து பெண்களுக்கு நான் சொல்றது கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த 10 கிராமுக்கு கீழே இப்ப உங்களுக்கு 4 கிராம் இருக்கலாம், 5 கிராம் இருக்கலாம், அப்படி இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு, அதனுடைய காரணத்தை கண்டுபிடிச்சு நீங்க வைத்தியம் பார்க்கணுமா, சரியான சிகிச்சை எடுக்கணும், சரிங்களாமா? எல்லாமே ரத்த குறைபாடுதாம்மா, உடம்பு வலி எல்லாம் வர்றது. நீங்க முதல்ல எவ்வளவு ஹீமோகுளோபின்றதை நீங்க கண்டுபிடிச்சு அதுக்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சிட்டு நம்ம மருத்துவ வைத்தியம் சரி சிகிச்சை எடுத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் கேள்விகள்? ஓகே. ஒரு இருதய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நேயர்களும் நிறையவே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசுவோம். இன்னைக்கு தொலைபாலம் நிகழ்ச்சியில இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை பத்தியும் அதற்கான தீர்வுகளை பத்தியும் தான் நம்ம டாக்டர் பாலமுருகேசன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம வந்து எண்ணெய் எப்படி, எண்ணெய் உட்கொள்ளுதல் எந்த அளவுக்கு வந்து குறைச்சிக்கலாம், எந்த அளவுக்கு எந்தெந்த எண்ணெய்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கான பதில் சரி. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய ஒரு இது என்னன்னா வந்துட்டு முந்தி காலத்துல நம்ம வந்து ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய், கிரவுண்ட் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய்களை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சில திடீரென்று வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினால வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாதான் அந்த எண்ணெயே வந்து தண்ணி மாதிரி இருக்கு, அதை யூஸ் பண்ணாதான் வந்து நமக்கு வந்து இதய நோய்கள்லாம் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா பட் இப்ப அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதிகமா தான் வந்துட்டு இருக்கு. எதையுமே அளவான முறையில, அதாவது டீப் ஃப்ரைட் ஐட்டம் தவிர்க்கணும். ஒரு நாளைக்கு வந்து அதாவது ஒரு உணவுல வந்து ஃபேட், அதாவது ஃபேட் நம்ம வந்து கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம், ப்ரோட்டீன் சாப்பிடுறோம், ஃபேட் சாப்பிடுறோம், எனர்ஜி ஃப்ரம் ஃபேட், ஃபேட்னா அந்த ஆயில், ஆயில் வந்து இட் மே பி அன் ஆயில், இட் மே பி அ கீ, பட் யூஸ்வலா நீங்க வந்து இந்த ஹைட்ரஜனேட்டட் ஃபேட் சொல்லக்கூடிய அந்த டால்டா வனஸ்பதியை நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது. மற்ற எல்லாத்தையும் வந்து இந்த இதனுடைய இந்த கொழுப்பு சத்திலிருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து நம்ம வந்து ஒரு 20% அதிகமா இல்லாம பாத்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து 2000 கலோரி சாப்பிடுறோம்னா அதிகபட்சம் 400 கலோரி தான் இதுல இருந்து வரணும். பட் நமக்கே தெரியாம கொழுப்பு சத்து வந்து இப்ப நீங்க தேங்காய் இருக்கு அதுல கொழுப்பு சத்து இருக்கு, பட் அதுல வந்து நிறைய இருக்கு. இப்ப மீன் சாப்பிடுறீங்க அதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. சோ அளவா எந்ததையும் நம்ம யூஸ் பண்ணி டீப் ஃப்ரைட், அதாவது அதிகமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடாம, எண்ணெயில வந்து நம்ம பொரித்த பண்ணங்களை சாப்பிடாம இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த ஆயில் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் எல்லாமே அளவா யூஸ் பண்ணும். இந்த ஹைட்ரஜனேட்டட் ஃபேட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது, அதாவது வனஸ்பதி டால்டா அதெல்லாம் வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது சார், நான் ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க ஃபேட்டை கரெக்டான கார்போட எடுத்துக்கிறதுனாலதான் பிரச்சனை, அதாவது கார்ப்ஸோட ஃபேட் எடுத்துக்கிறதுனாலதான் பிரச்சனையே தவிர ஃபேட்டை தனியா எடுத்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் அதிகமாகிறதுனால அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இந்த பேலியோ டயட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முறையில வந்து ஏதோ வெஜிடபிள் வெஜிடேரியன் ஆகட்டும் நான்வெஜிடேரியன் ஆகட்டும் ஒன்லி வந்து வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த மட்டன் மீட் மட்டும் எடுத்துக்கிறது. இப்ப இது வந்து எந்த விதத்துல வந்து இது எல்லாத்துக்கும் வந்து அது எஃபெக்டா இருக்கா, எவ்வளவு நாள் இது சஸ்டெயின் பண்ண முடியும், நிறைய பேர் இதை பத்தி பேசுறாங்க, நிறைய மருத்துவர்களே இதை எடுக்கிறாங்க. ஆனா வந்து எத்தனை நாட்களுக்கு இதே உணவு முறையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்க வந்து நார்மலா நம்ம வந்து இந்தியன் கார்போஹைட்ரேட் பேஸ்ட் டயட் தான், அரிசியாகட்டும் வீட்டாகட்டும் கார்போஹைட்ரேட் பேஸ்ட் டயட் தான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா இது ரெண்டையும் தவிர்த்துட்டு
இது கிரேவிங் மாதிரி ஆயிருது. நிறைய பேர் நானே பாத்துருக்கேன், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப ஒரு அதாவது எதுவுமே நம்ம கிடைக்காம ஒரே சீசா அதை சாப்பிடுற மாதிரி ஆயிடுது. பட் இதனால எந்த பாதிப்பு இல்லைன்றதான் அவங்க வந்து சொல்றாங்க. எனக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு நம்ம இதே உணவு வீட்டுல இருக்கவங்களும் சரி கூட இருக்கவங்களும் சரி இதற்காக தனிப்பட்ட முறையில முயற்சி போடணும். நீங்க வந்து அவங்களுக்கு 250 கிராம் மட்டன் கொடுக்கணும், 200 கிராம் சிக்கன் கொடுக்கணும், இல்ல வந்து அந்த பன்னீர் என்று கொடுக்கக்கூடிய உணவு பொருள் கொடுக்கறேன்னா தனிப்பட்ட முறையில செய்யணும். பட் இது வந்து அந்த வீட்டுக்கு அனைவருக்கும் சூட்டபிள் ஆகாது. ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம் சார். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கங்க, நான் இளம்பருதி குருதிநகர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க இளம்பருதி. டாக்டர், இப்ப கொஞ்ச காலமாவே நம்ம இந்த வாட்ஸ்அப் இந்த சோசியல் மீடியால நிறைய வீடியோக்கள் வருது டாக்டர். அது நம்பர் தான் நம்ப வேண்டாம்ன்ற ஒரு புறம் இருக்கு. பட் அதுல பேசக்கூடியவரு எல்லாம் டாக்டர் வந்து ஒரு மிக பிரசித்தி பெற்ற டாக்டரும், நல்ல வெளிநாட்டுல போய் பயிற்சி பெற்ற டாக்டர் தான் பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க பொதுவா இந்த மாதிரி இந்த இதய அடைப்பு வர்றது இந்த மாதிரி அடைச்சிக்கிச்சுன்னா வந்து அது ஒரு மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, இயற்கை தன்னைத்தானே வேறு வழி பாதை எடுத்துக்கும், ஒரு புறம் அடைச்சா தானே இயற்கை தன் வேறு பாதையை தேடிக்கொள்ளும், இந்த ஸ்டண்ட் வைக்கிறது ஆங்கிள் பண்றது பைபாஸ் பண்றது எல்லாமே ஒரு வியாபார நோக்கம் அப்படின்னு நிறைய வீடியோ பாத்துருக்கோம். இது உண்மையா பொய்யா? நீங்க அந்த மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏன் இறப்புகள் ஏற்படுகிறது? இதய அடைப்புல வந்து இப்ப வந்து மயக்கார்டியல் இன்ஃபார்க்ஷன் வர்றப்ப ஏன் இந்த ப்ராப்ளம் வருது? இயற்கையே தன்னைத்தானே நான் இப்ப நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. நீங்களே சொல்றீங்க வாட்ஸ்அப்ல இதெல்லாம் வந்து நிறைய இது வந்து தவறான கருத்துக்களும் பரப்பப்படுது. கிடையாது. நிறைய பேர் வந்து அந்த காலத்துல வந்து ஹார்ட் அட்டாக், அது ஹார்ட் அட்டாக்னே தெரியாம இறந்திருக்காங்க. கிராமத்துல நீங்க பாத்துருப்பீங்க, அவர் சொல்லுவாங்க மாரடைப்பு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த இதய அடைப்பை கண்டுபிடிக்கக்கூடிய எலக்ட்ரோகார்டியோகிராஃபி ஆஞ்சியோகிராஃபி போன்ற பரிசோதனைகள் இருக்கு. எல்லாமே சயின்டிபிக்கலா வந்து உங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ண பிறப்பாடுதான் அந்த ரத்த குழாய் அடைப்பை போக்குறதுக்கு மருந்துகள் மற்றும் ஸ்டென்ட் மற்றும் ஆஞ்சியோகிராஃபி ஆஞ்சியோ பிளாஸ்டின்றதெல்லாம் பண்றாங்க. பட் இப்ப ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்றது கொடுக்கக்கூடிய மாத்திரையில வந்து மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்துன்னு சொல்லி பேசுறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணாங்கன்றது கிடையாது. சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணணும். இப்ப கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனாலதான் நம்ம மாத்திரை சாப்பிடுறோம். இல்ல, அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய லெவல்ல இந்திய மருத்துவ கவுன்சில் இருக்கு, இந்திய மெடிக்கல் கவுன்சில், இவங்க வந்து அந்த டாக்டருக்கு ஒரு தடையை தெரிவிக்கலாமே, ஏன் இப்படி தவறான கருத்தை மக்கள் மத்தியில பரப்புறீங்க, அந்த டாக்டருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாமே, இந்திய மருத்துவ கவுன்சில் செய்யலாமே, வழிமுறைகள் இருக்கு நம்ம வந்து பிரசார் பாரதி மற்றும் மத்தவங்க கிட்ட எல்லாம். பட் இந்த மாதிரி நீங்க தனிப்பட்ட முறையில போறத வந்து தடை பண்றதுக்கு எனக்கு வழிமுறை இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்ப வதந்தி பரப்புறதுக்கு சமாதானம், அது வதந்தி பரப்புறதுக்கு தவறா செய்தா அது ஒரு போலீஸ் துறையிட்டு தலையிட்டு கண்டிக்கலாம். கிட்டத்தட்ட இப்ப உண்மை இல்லாத செய்தியை சொல்லும் போது அது வதந்தி கணக்குலதான் வந்துடும். இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து வதந்தினா வந்து இப்ப வந்து ஒரு டாக்டரே சொல்றாரு, அந்த டாக்டருக்கு நீங்க இந்திய மருத்துவ கவுன்சில் இருந்து கண்டிப்பு தெரிவிக்கலாம், அது நீங்க தடை சொல்லலாம், இல்ல அதுக்கு ஒரு மறுப்பு கருத்தாச்சு நீங்க தெரிவிக்கலாம். பட் அது நீங்க யாருமே தெரிவிக்காத பட்சத்துல மக்கள் நாங்க அதை நம்ப வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இல்ல, ஆக்சுவலா நீங்க சொல்றீங்க இல்ல, இந்த சயின்டிபிக்கலி வந்து நான் என்ன பொறுத்தல வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவன். இப்ப அவங்க சொல்றாங்கன்னா நீங்க சொல்ற கருத்துக்களை வேணா நம்ம வந்து இப்ப வந்து மினிஸ்ட்ரி வந்து கேட்டு இப்ப தடை பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையன்றது எனக்கு என்ன என்னால இப்ப வந்து கொடுக்க முடியாது, ஆன்சர் கொடுக்க முடியாது. நேர் ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து ஃபேஸ்புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் டக்கு டக்குன்னு ஃபார்வர்ட் ஆயிடுது. ஆமா,
ஓகேங்களா. இப்போ என்ன என்ன மாதிரியான பாமர மக்களுக்கு கரெக்டா இந்த விஷயம் உண்மைதானா போய்தானா அப்படின்றது தெரியாது. இதை ஃபார்வர்ட் பண்ணா யாராவது பயனடைவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணிடுறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கறதா ஆராயறதுக்கெல்லாம் ஒரு பாமர மக்களுக்கு நேரமும் இருக்கிறது இல்லை, அந்த அளவுக்கு நாலேஜும் இருக்கிறது இல்லை இந்த விஷயத்த பத்தி. ஸோ இந்த மாதிரியான வதந்திகள்ல ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கிறது எவ்ரி இண்டிவிஜுவலோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க சார், பேசிட்டு நம்ம பேசலாம். ஹலோ வணக்கம். சிறுவந்தாட்டிலிருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார், டாக்டர் பேசுறேன். எனக்கு சுகர் பிபி இருக்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க. மாத்திரை சாப்பிட்டு இருந்தா இடையில ஒரு மாசம் நிறுத்திட்டேன், அதனால சைடு எஃபெக்ட் என்ன உருவாமா? இப்ப நீங்க ஒரு மாசம் நிறுத்துறதுனால வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து திருப்பி போய் வந்து செக்அப் பண்ணிக்கோங்க. எத்தனை அதாவது இதெல்லாமே எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு சர்க்கரை மற்றும் ரத்த அழுத்தத்தினுடைய பாதிப்பு இருக்குன்றதை பொறுத்து இருக்கு. இப்ப வந்து ஒரு மாசத்துல உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உடம்பு உங்களுக்கு தான் தெரியும், வேற எந்த தொந்தரவும் கிடையாது அப்படின்னா நீங்க திருப்பியும் போயிட்டு வந்து பிபி செக்அப் பண்ணிக்கங்க, சுகர் செக்அப் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்தளவுக்கு வந்து நீங்க தொடர்ந்து மாத்திரை சாப்பிடறதா நல்லது. சப்போஸ் வந்து உங்களுடைய ரத்த அழுத்தமும் உங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுன்னா வாழ்க்கை முறை மாற்றங்களை ஃபாலோ பண்ணுங்க. பட் மினிமமா வந்து நீங்க வந்து வாழ்க்கையுமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபாலோ பண்ணிட்டு மாத்திரத்துல சர்க்கரையினுடைய பரிசோதனை பண்ணிட்டு ரத்த அழுத்தத்தை பரிசோதனை பண்ணாதான் உங்க இதுல கண்ட்ரோல்ல இருக்கா, கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியும். நீங்க அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று நீங்க பாருங்க. மருத்துவ பக்கத்துல இருக்கிற சுகாதார மருத்துவமனையில உடம்பு காமிச்சுங்க, சுகர் பிபி எல்லாம் நார்மலா இருக்குதுன்ட்டாங்க. அதனால மாத்திரையை குறைச்சிட்டாங்க, ரெண்டு வேலை மாத்திரை சாப்பிட்டு ஒரு வேலை சாப்பிட்டுதான். ஆமா, நீங்க எல்லாம் நிறுத்திட்டீங்களே இப்ப. இப்ப நான் வந்து எங்க நீங்க நிறுத்திட்டேன் சொல்றீங்களே மாத்திரைய? ஆமா, ஒரு மாசம் நிறுத்திட்டான். திருப்பி போய் செக் பண்ணி பாருங்க. நிறுத்தின பிற்பாடு ஒரு சைடா படுக்க முடியல, சைக்கிள் ஓட்ட முடியல. இல்ல இப்ப இது அதாவது நிறுத்தினதுனாலதான் உங்களுக்கு இது உங்களுக்கு இது வந்து ஆர்த்தோபெடிக் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். நீங்க வந்து இடுப்பு வலின்னு சொல்றீங்க, சைக்கிள் ஓட்ட முடியலன்றீங்க, அதனால நரம்புகள் பாதிப்பு அதாவது ஆர்த்தோபெடிக் அதாவது டிஸ்க் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். நீங்க போய் பக்கத்துல இருக்க டாக்டரை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அதை முடிவெடுங்க. சரி, வணக்கம் சார். ஓகே, நன்றி. நம்ம வந்து இந்த வதந்திங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இப்போ நீங்க பரவலா ஒரு 10 பேருக்கு ஒரு விஷயம் ஃபார்வர்ட் ஆயிடுச்சுன்னா அது உண்மைன்னு நம்புற அளவுக்கு தான் ஒரு பாமர மக்களுக்கு இருக்கிற நாலேஜ் இருக்கு இல்லைங்களா. அதுதான் வந்து சொல்லுங்க, அந்த விஷயத்தை நம்ம எப்படி சார் கட்டுப்படுத்துறது? இட்ஸ் அன் இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? ஒரு இண்டிவிஜுவலோட பொறுப்பு அது. அவங்க உண்மை தனக்கு உண்மைன்னு தெரியாத விஷயத்த ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. இல்ல, கரெக்ட், நீங்க சொல்றது மிக சரியான ஒன்று. ஆனா நீங்க பாருங்க, ஒரு ஏதாவது ஒரு இதுனா நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்றதுன்றது வந்து ஒரு இட்ஸ் லைக் இன்ஃபெக்சியஸ் ப்ராசஸ் மாதிரி ஆயிருச்சு. நம்ம அதை முழுசா நம்மளே பார்த்து அதனுடைய ஆத்தென்டிசிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு மேக்ஸிமம் பேருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமோ அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். சில மெசேஜ் கூட வரும் உங்களுக்கு, இதை நீங்க எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஏன்னா எப்படி தடுக்கிறது என்பது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப இதெல்லாம் இது பண்றதுன்றத நேர் காத்துட்டு இருக்காங்க. பேசிடலாம் சார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. அலோபதி மருத்துவம் ஆங்கில முறை, அதாவது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன். இப்ப இதுல வந்து நீங்க வந்து இஞ்சிச்சாரும் நீங்க எலுமிச்சம்பழமும் தோலும் சாப்பிடறதுனால வந்து ரத்த குழாய் அடைப்பு நீங்கிருமா அப்படின்னு சொன்னா என்னால இதுக்கு எந்த விதமான சரியான பதிலும் கொடுக்க முடியாது. நீங்க உங்களுக்கு வந்து ரத்த குழாயில அடைப்பு அதனால நீங்கிருச்சா இல்லையான்னு நம்ம வந்து அறிவியல் பூர்வமா பண்ணா திருப்பி ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்த்தா இல்லைன்னா உங்களுக்கு வந்து அதுல வந்து சிம்டமேட்டிக்கா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையா, செஸ்ட் பெயின் குறைஞ்சிருக்கு, மூச்சு வாங்குறது குறைஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து நீங்க அதோட வந்து நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஆங்கில மருத்துவத்தையும் தொடர்ந்து எடுத்துக்கங்க. இதெல்லாம் எப்படின்னா நம்ம வந்து எதனால ஏற்பட்டதா இல்லையான்னு சொல்ல முடியாது. இப்ப ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்க ஏற்கனவே அதுக்குரிய மருந்துகள்லாம் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அதை விடாம நீங்க சாப்பிடணும். அது அந்த அதோட சேர்த்து இதை சாப்பிடறதுல இது தப்பும் கிடையாது, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.
அதாவது இப்ப கேட்ட கேள்வி ரொம்பவே ஒரு பரவலா இருக்கிற ஒரு விஷயம். நேயர்கள் சார்பா நானுமே ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் விக்கிறாங்க, சொல்றாங்க, ஒரு பாட்டி வந்து இதை பண்ணுமா அது பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதை எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இது இது வந்து அலோபதி மெடிசனோட நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது ஏதாவது பாதிப்பு ஏற்படும். நீங்க பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா அலோபதி வந்து நம்ம வந்து யூஸ்வலா பிரிட்டிஷ் மெத்தட் இல்ல அமெரிக்கன் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம். ஹோமியோபதி இருக்கு, சித்தா இருக்கு, யுனானி இருக்கு, இந்த மாதிரி இத்தனை விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. இப்ப இது வந்து அந்த மருத்துவ முறைகள் வந்து எந்த விதமான பாதிப்பையும் உண்டாக்கல, இல்ல அந்த மருந்துகள் சாப்பிடறதுனால அலோபதி மருந்துக்கும் அதுக்கும் எந்த விதமான இன்ட்ராக்ஷன் கிடையாது அப்படின்னும் போது நம்ம எடுத்துக்கல எந்த வித பாதிப்பும் கிடையாது. அந்த இன்ட்ராக்ஷன் இல்லங்கிறது நம்ம எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கணும்? இப்ப அந்த பிரின்சிபல்ல வந்து அந்த என்ன எடுக்கிறீங்கன்றத பொறுத்தான் சொல்ல முடியும். இப்ப சில 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 ட்ரக்ல நீங்க பாத்தீங்கன்னா கிராமத்துல நீங்க போய் பாருங்க, நீங்க வந்துட்டு நிறைய வைத்தியர்கள் வந்து ஆஸ்துமா வைத்தியம் பண்ணுவாங்க. நீங்க ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கும், மீனை வந்து அப்படியே முழுங்க சொல்லுவாங்க. ஓகே, அதுக்குள்ள ஸ்டீராய்டு தான் இருக்கு. ஓகே ஓகே, நீங்க வந்து அந்த என்ன காரணத்தினால இப்ப நம்ம இது வருது. சில விதமான நீங்க வந்து விளம்பரம் எல்லாம் பண்றாங்க, இதை சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து மூச்சு விட சரியா இருக்கும், அந்த மருந்து ஸ்டீராய்டு தான் இருக்குது. சுகர் வந்து நாங்க இன்சுலின் போட்டிருந்தோம் மேடம், ஒரு சுகர் வந்து செக் பண்ணி 2 வருஷம் ஆகுது, சுகர் எதையா 500 இருந்தது. அது இன்சுலின் ஒரு மந்த்லி 1 வருஷம் இன்சுலின் போட்டோம்னா சுகர் கண்ட்ரோல் வந்தது. இன்சுலின் குறைச்சிட்டு டேப்லெட் போட்டாங்க, டேப்லெட் போட்டுனே அதுலயும் கொஞ்சம் சுகர் ஏறிடுச்சு. மறுபடியும் சுகர் மறுபடியும் இன்சுலின் கொண்டு வந்தாங்க, மறுபடியும் 4 இப்போ 800 வந்து சார். அந்த இன்சுலின் டோஸ் குறைக்கலாமா? அவங்க கொடுத்த டோஸ்லயே போடலாம். இல்ல இப்ப நீங்க எத்தனை வருஷமா உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கு? எனக்கு 2 வருஷமா இருக்கு. அளவு அதிகமாகுதுன்னா பயன்பாடு அதிகப்படுத்துது, ரெண்டு விதத்துலதான் வேலை செய்யுது. செக்ரிஷன் அதிகப்படுத்த சில மாத்திரைகள் இருக்கு, இன்சுலின் உபயோகத்தை அதிகப்படுத்துறது, அதாவது மசில் அடிப்போசிஸ்யூ மற்றும் லிவர் போன்ற இடங்கள்ல. இப்ப உங்க நீங்க வந்து மாத்திரை சாப்பிட்டு வந்து உங்களுக்கு வந்து திருப்பியும் அதிகமாகுதுன்னா உங்களுடைய பாடி வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பான்கிரியாஸ் சொல்லக்கூடிய கணையம் அந்த இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய தன்மையை வந்து இழந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து நீங்க வந்து இன்சுலின் போல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சக்கரனுடைய அளவு கண்ட்ரோலா இருக்க வரைக்கும் நீங்க இன்சுலின் நீங்க பயன்படுத்தலாம், அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க அவங்க சொன்ன இன்சுலின் அப்படியே பயன்படுத்தி சக்கரனுடைய அளவை கட்டுப்புள்ள வச்சுக்கோங்க, எப்பயுமே 200 வச்சுக்கோங்க. ஹலோ, உணவு சொன்னதா நீங்க, அதாவது வந்து சக்கரை நோயாளியை பொறுத்த அளவுக்கு வந்து உணவை பிரிச்சு சாப்பிடணும், 3 தடவைக்கு பதிலாக 6 தடவை கூட சாப்பிடலாம், பட் அளவு கம்மியாக இருக்கணும், செறிவூட்டப்பட்ட கொழுப்பை தவிர்த்துருங்க, ப்ளஸ் வந்து நீங்கள் வந்துட்டு உடற்பயிற்சி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து 30 நிமிடங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்கள், வாரத்தில் 5 நாள் பண்ணுங்கள், ரத்த ஓட்டத்தில் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, ரெட்மீட்லாம் சாப்பிடாதீங்க, அதாவது செறிவூட்டப்பட்ட கொழுப்பு இருக்கக்கூடிய ரெட்மீட் சாப்பிடாதீங்க, வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஃபைபர் டயட் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இருதய நோய் சம்மந்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த அலோபதி மெடிசனோட வேற எந்த மெடிசனும் சேர்த்துக்கும் போது, ஸோ அப்போ நான் அலோபதி டாக்டரும் ஒருத்தவங்களா கன்சல்ட் பண்ணுறேன், அப்புறம் ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெடிசன் என்ன எடுத்துக்கிறேன்னு இவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் மெடிசன் கொடுப்பாரா? அலோபதி படிக்கக்கூடியவங்க அந்த மெடிசன் இருக்கிறத ஹோமியோபதிக்காரங்க யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு அந்த இந்த இன்ட்ராக்ஷன் இருக்கா? ஏன்னா இது நிறைய வந்து இந்த ஹோமியோபதி சித்தால பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மருந்து சொல்லக்கூடிய அந்த ஆஸ்பிரின் எப்ப ஒரு 5 நாளைக்கு முடியல 7 நாளைக்கு எடுத்துங்க, சோ தட் அந்த ப்ளீடிங் வராம இருக்கும். இந்த மாதிரிதான் நாங்க வந்து எங்களுக்கு சொல்ல முடியும். வேறு மாற்று மருத்துவத்துல இருக்கக்கூடிய அந்த பொருள்ல என்ன இருக்கு, பிரின்சிபல் என்ன இருக்கு, அந்த இது வந்து எங்களுக்கு என்ன வந்து இந்த இன்ட்ராக்ஷனை உண்டாக்குன்றது வந்து
புரியுது சார். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வரைக்குமே ஹோமியோபதி எடுத்துட்டு இருந்திருக்கேன், இல்லை ஏதோ ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் ஒரு விஷயத்துக்காக நான் எடுத்துட்டு இருக்கிறேன், பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால் நான் உங்கள் அலோபதி மெடிசனுக்கு வரும்போது அந்த மெடிசனோட தாக்கம் கண்டிப்பாக என்னோட பிளட்லேயோ இல்லை என்னோட உடல்லையோ இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரி பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதா? கிளென்சிங் ப்ராசஸ் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சக்கரை நோயினே வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்துட்டு அருகம்புல் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும், இல்லை வந்து நாவர்பழ கொட்டை ஒரு நாள் எந்த மெடிசனும் நம்ம பிளட்டோட கலந்து அந்த மாதிரி எதுவும் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் இருக்க வரைக்கும் எக்ஸ்கிரீட் ஆயிடும். எக்ஸ்கிரீட் ஆயிடும். அதனால நம்ம வந்து பேர் தனியா கிளென்சிங் ப்ராசஸ் நம்ம அலோபதில இருந்து ஹோமியோபதி போனா கூட இந்த மருந்து வந்து இப்ப இன்சுலின் இருக்குதுன்னா இன்சுலினோட ஆஃப் லைஃப் நான் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தான். சோ அதுக்கு அப்புறம் அந்த இன்சுலின் ஒரு நேர் காத்துட்டு பேசிடலாம் சார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ராமதாஸ் சொல்லுங்க. ராமதாஸ் கொசப்பாளையம் சொல்லுங்க. கொலஸ்ட்ராலுக்கு கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு என்னங்க மாத்திர சாப்பிடலாம்? இல்ல இப்ப நீங்க கொலஸ்ட்ரால்ல பாத்தீங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ரால் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரைகிளிசரைட் இருக்கு, எல்டிஎல் இருக்கு, அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால். இப்ப நாலஞ்சு இது போடுவாங்க லிப்பிட் ப்ரொஃபைல். நீங்க வந்து ஃபாஸ்டிங் லிப்பிட் பண்ணும் பொழுது இப்ப நார்மலா சாப்பிடக்கூடிய மாத்திரை பாத்தீங்கன்னா வந்து அட்டார்வாஸ்டின் இல்ல ஹெச்எம்ஜி குளோரெக்டசின் சொல்லக்கூடிய மாத்திரை சாப்பிடுறோம், அதான் நம்ம ஜென்ரலா சாப்பிடக்கூடிய மாத்திரை. அது வந்து நம்ம வந்து இந்திய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 20-40 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம கொடுக்கறோம். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொலஸ்ட்ராலுடைய அளவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி வந்துட்டு ஒரு மாதத்துல 2 மாதம் செக்அப் பண்ணி பாத்துக்க வேண்டியதுதான். பர்டிகுலரா வந்து சக்கரை நோய் கூட இருந்ததுன்னா வந்துட்டு தொடர்ந்து இந்த மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். உடம்புல வந்து சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் இருக்கு, சின்ன சின்ன கட்டியா ஒரு பத்தனை அளவுக்கு இருக்கு. இல்ல கட்டி இருக்குன்னா உங்களுக்கு சக்கரை நோய் இருக்கா? சக்கரை நோய் எதுவும் கிடையாது, பிபி கிடையாது, எல்லாமே நார்மலா இருக்கு. கேக்கல சார், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? கேக்கல சொல்றாங்க அந்த கொழுப்பு கட்டி. ஓகே, அவர் சத்தமாகவே பேசலை. ஓகே சார், இன்றைக்கி வந்து நம்ம இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்டருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களும் சில கேள்விகளை கேட்டு அதற்கான பதிலையும் நீங்கள் கொடுத்துட்ருந்தீங்க. இந்த டிஸ்கஷனை, இந்த உரையாடல் நீங்கள் எங்களோட நல்ல விதமாக பகிர்ந்துக்கிட்டதுக்கும் நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் ரொம்ப நன்றி சார். நேயர்களும் இந்த நிகழ்ச்சி மூலயமா அவர் சொன்னதை கேட்டு, டாக்டர் சொன்னதை கேட்டு பின்பற்றி அதற்கேற்ற மாதிரி நடந்து உடல் நலத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம்.